வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜே கே. இப்போ பார்க்க போகிற காணொளி என்ன அப்படின்னா, டிரைவர் சங்கம் டீ போட் ஓட்டுநர் சங்கத்தில் தமிழ்நாடு முழுக்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு அதில் செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்காங்க அருமையாக. அதில் என்ன விஷயம் அப்படின்னா, எங்கேயாவது யாரோடைய வண்டியாவது பழுதாகி நின்னாலோ அல்லது வேறு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த குரூப்பில் வந்து ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்குவாங்க. நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், இந்த ஊரில் இருந்தீங்க, யாராவது இந்த ஊரில் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு இது கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஏற்றாற்போல் அந்த ஊரில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா உடனே வந்து அவங்களுக்கு முன் வந்து உதவி செய்கிறாங்க. அந்த வகையில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என்னுடைய நண்பர் வெங்கடேஷ் அவர் வந்து ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி பாரதியார் காலேஜுக்கு முன்னாடி வண்டி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு, இத்திகாஸ் வண்டி சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, ரெண்டு டயரும் பஸ்ட் ஆகிடுச்சு, அதனால் ஒரு டயர் மட்டும் வாங்கி அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னாரு. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பண்ணுங்கள் அப்படின்னாங்க. நான் உடனே என்ன பண்ணேன் அப்படின்னா வெளியே வந்து வண்டி பார்த்தேன், எங்கேயாவது இருக்கா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பார்த்ததில் அங்கே எங்கேயும் பக்கத்தில் வண்டி இல்லை. அப்புறம் அவருக்கு மறுபடியும் தொடர்பு கொண்டு கேட்டாங்க, நீங்கள் எந்த இடத்துல சரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் நத்தக்கரை டோல்கேட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நெத்தக்கரை டோல்கேட் போயிட்டுருக்கோம். யாரோ ஒரு ஓட்டுநர் உதவிக்காக அங்கே நிற்கிறாரு, யாரையுமே தெரியாதுன்றதுனால அங்கே நின்றுட்டுருக்காரு. மனிதாபிமானத்தில் ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நானும் போயிட்டுருக்கேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, போய் பார்ப்போம். இப்போ நம்ம தலைவாசல் தாண்டி போயிட்டுருக்கோம். அந்த ஓட்டுநர் சங்கத்தில் வந்த ஒரு மெசேஜ் அது உங்கள் பார்வைக்கு. டிடிஓ 38 மாவட்ட குடும்ப சொந்தங்களுக்கு அனைவருக்கும் தலை வணக்கம். இப்போ சென்னைசேலம் பக்கத்தில் நம்ம சென்னை மாவட்டத்தை சேர்ந்த வண்டி ஒரு இத்தியாசு, அது ரெண்டு டயரும் பஸ்ட் ஆகிட்டுருக்குது. அதுக்கு நம்ம சொந்தங்கள் யாராவது அந்த டயர் ஹெல்ப் நீங்கள் பண்ணி விடுங்க. அண்ணா சேலம் கார்த்தி அண்ணா, கொஞ்சம் என்னென்னு கொஞ்சம் பாருங்கண்ணே. அண்ணா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிவகுமார்னா, அதை கொஞ்சம் பாருங்கண்ணே. நன்றி, வணக்கம். இப்படி தான் அங்கேருந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜை கேட்ட உடனே எனக்கு என்னுடைய நண்பர் ஃபோன் பண்ணார், அவருடைய புகைப்படமும் உங்கள் பார்வைக்கு. இவர் தான் எனக்கு தகவல் கொடுத்தாரு. இந்த பதிவு கூட சிலருக்கு வந்து இது தேவையா, ஒன்று நீ விளம்பரப்படுத்திக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதனுடைய நோக்கம் இல்லை. இது இன்றைக்கி ஒரு வண்டி பழுதாகி நின்னால் கை நீட்டி எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு கை நீட்டி கேட்டுட்ருக்கிற சமயத்துலேயே யாரும் நிற்காமல் போயிட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் அதுலேயும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அப்படியும் உதவின்னு சொல்லி கேட்டு சில பிரச்சனைகள்லாம் உண்டாக்கிடுறாங்க. பயத்தின் காரணத்தினாலேயே முன் வந்து உதவி செய்கிறதில்ல ஒரு சிலர். மற்றவர்கள்லாம் செய்கிறவங்கெல்லாம் இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. போகும்போது ஏதாவது டயர் பஞ்சர் ஆகி நின்னாலோ, பெட்ரோல் இல்லாமல் வண்டி தள்ளிட்டு போனாலோ, இல்லை எங்கேயாவது யாருக்காவது டயர் பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா சும்மா போகிற டிரைவர்ஸ், அதாவது கஸ்டமரை இறக்கி விட்டதுக்கு பின்னாடி ஃப்ரீயாக போவாங்க இல்லைங்களா, அவங்களாம் நின்று அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போகிற காணொலிகள்லாம் நான் பார்த்துருக்கேன். நேராக நானும் அதுக்கேற்ற மாதிரி உதவி செஞ்சுருக்கேன். நம்ம இப்போ நெருங்கியாச்சு. இதுதான் நெத்தக்கரை டோல்கேட். தலைவாசலை தாண்டி 2.5 கிலோமீட்டருக்கு அப்புறம் இந்த டோல்கேட் இருக்குது. இப்போ இவர் எங்கே இருக்காருன்னு நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு நான் மறுபடியும் காணொலி பதிவிடுறேன். பார்க்கலாம் எங்கே இருக்காருன்னு தெரியல. இதுதான் டோல்கேட். சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஓட்டுநர் மணி அவர்கள் இந்த பஞ்சர் கடையில் தான் டயர் வாங்கி அவருடைய வண்டிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. கடைசியாக இவரை கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு நம்மளும் வந்து சேர்ந்தாச்சு. சார் வணக்கம், உங்களுடைய பேர்? எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஆ, சென்னையிலேருந்து. எங்கே போகிறீங்க? ஆத்தூர் போகிறீங்க. என்ன ஆச்சு உங்கள் வண்டி கம்ப்ளைண்ட் என்ன? ரெண்டு டயரும் பஸ்ட் ஆகிடுச்சு. ரெண்டு டயரும் உங்கள் டயர் பஸ்ட் ஆகிடுச்சு. யார்ட்டையாவது உதவி கேட்டிங்களா? கேட்டேன். வேறு யார்ட்டையாவது நீங்கள் உதவி கேட்டிங்களா? வர வழியில் போகிற வழியில் யார்ட்டையாவது உதவி கேட்டிங்களா? கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எதாவது கேட்டேன். கடைகளில் இங்கே கிட்ட வரும்போது தான் ஒருத்தர் கொடுத்தாரு. பைக்கில் கொடுத்தாருங்களா? சார் ரொம்ப சந்தோஷம்.
இவர் வந்து சென்னையிலேருந்து ஆத்தூர் நோக்கி வந்துட்டு இருக்காரு. இவருடைய டயர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பஸ்ட் ஆயிடுச்சு. இத்திகாஸ் அவருடைய கார் வந்து இத்திகாஸ் ரெண்டு டயரும் பஸ்ட் ஆனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா இவருக்கு அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு தெரியல. உதவி கேட்டிருக்காரு. அப்போ யாரும் அந்த இடத்துலேருந்து முன்னுவதால் டிரைவர் சங்கத்தினுடைய இதில் குரூப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காரு, என்னுடைய வண்டி வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு, எனக்கு யாராவது உதவி பண்ணுங்கள், இந்த ஏரியாவிலேருந்து யாராவது இருந்தீங்க அப்படின்னா எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. அந்த ஒரு தகவலின் அடிப்படையில் தான் இப்போ வந்து இவருக்கு வந்து உதவி செய்கிறோம். இவர் யாரு எனக்கும் தெரியாது, நான் யாருன்னு அவருக்கும் தெரியாது. இது ஒரு மனிதாபிமானத்தில் ஒரு ஓட்டுநருக்கு ஒரு சின்ன ஒரு உதவி தான். இது உதவின்னு சொல்ல முடியாது, கடவுளால் ஒரு செயலாக தான் இதை எடுத்துக்கணும். இதை இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வந்ததுன்னா அதை அலட்சியப்படுத்தாதீங்க, அது எல்லாத்துக்கும் ஒரு நல்லதாக போகும். சப்போஸ் அந்த வண்டியில் யாராவது ஒரு கர்ப்பிணி பெண்ணோ அல்லது உடம்பு சரியில்லாதோ யாராவது இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த மாதிரி ஓட்டுநர்கள் ஏதாவது ஒரு உதவி கேட்டாங்கன்னா அந்த உதவியை கண்டிப்பாக செய்யுங்க. ஒரு வழியாக அவருக்கு ஒரு செகண்ட்ஸில் ஒரு டயர் ஒன்று கிடச்சிருச்சு. இதுதான் இன்றைக்கி ஓட்டுநர் உடைய நிலைமைகள் இப்படி தான் இருக்குது. சொந்தமாக வண்டி வச்சுருக்கிறவங்களுடைய அந்த வண்டியினுடைய பிழைப்பில் தான் தன்னுடைய குடும்பமே ஓடும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு டயர் வெடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு புது டயர் வாங்க முடியாது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு செகண்ட்ஸில் டயர் வாங்கி போட்டுட்டு போகிறதுக்காக தயாராகிட்டார். இந்த இரண்டு நண்பர்களும் பாருங்கள், இவங்களும் ஓட்டுநராக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள பற்றி நான் கேட்டுக்கல, ஆனால் இந்த டயரை கொடுங்க அப்படின்னா அவர் வெள்ளை சட்டை போட்டிருந்தும் அவர் வந்து முன் வந்து உதவுறாரு. இந்த சின்ன சின்ன உதவி கூட வந்து ஒரு பெரிய ஒரு உதவிக்கு உண்டான ஒரு செயல் தான் இதெல்லாம். நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம், ஒன் வேயில் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் மறுபடியும் டோல்கேட் போய் திரும்பி வரணும். ஆக்சுவலாக இவர் சொன்ன இடத்துக்கும் நான் தேடின இடத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இவர் வந்து பாரதியார் காலேஜுன்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த பதிவில் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேலம் சின்ன சேலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். நானே தடுமாறேன் பாருங்கள், சின்ன சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனால் என்னுடைய நண்பர் வந்து பாரதியார் காலேஜுன்னு சொல்லி சொல்லிட்டாரு. இவருக்கு தெரியலையோ என்னமோ அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டேன். அதுக்கு பின்னாடி தான் பார்த்தோம் அப்படின்னா மகாபாரதி இன்ஜினியரிங் காலேஜுக்கு முன்னாடியே இவருடைய வண்டி நிற்கிது. இப்போ அந்த இடத்த நோக்கி தான் போகிறோம். நெத்தக்கர டோல்கேட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5.5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் பக்கமாக வரும். அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த காணொலி நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியல, அதாவது இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியல. இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நாள் வந்து 10/12/2021. இந்த நாள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச நாளும் மறக்க முடியாத நாள். என்னுடைய மனைவியின் பிறந்த நாள் இன்றைக்கி. என்னுடைய மனைவி பிறந்த நாள் அன்றைக்கி நான் ரத்த தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாராகிட்டு இருந்தேன் வீட்டில். என்னால் அங்கே சரியாக போக முடியல. இப்படி ஒரு நண்பர் வந்து ஒரு இடத்துல மாட்டிகிட்டு இருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அதற்காக கிளம்பி வந்துட்டேன். என்னுடைய மனைவியின் பிறந்த நாளை பொறுத்த வரையும் நான் ஏதாவது யாருக்காவது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு வேலை கொடுத்ததாக நான் நினச்சிட்ருக்கேன். இது நான் ஒரு வேலையாக தான் நானும் நினைக்கிறேன். இந்த வேலையின்னு சரியாக செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா என் மனைவிக்கு ஒரு பெரிய பிறந்தநாள் பரிசு கொடுத்த மாதிரி, யாருக்கோ ஒருத்தருக்கு நான் ஒரு உதவி செஞ்சுருக்கேன் அப்படின்னும்போது எனக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். சில நண்பர்களை எங்கே எப்படி பார்ப்போன்றது தெரியாது, ஆனால் அந்த ஒரு நாளும் நமக்கு ஒரு பெரிய நாளாக அமையும், அதாவது மறக்க முடியாத நாளாக அமையும். அப்படித்தான் இந்த நண்பரை நான் சந்திச்சிருக்கேன். இப்போது சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய மணி அவர்களை சந்திச்சிருக்கேன். அவருடைய பூர்வீகம் என்னன்னு தெரியாது, என்னுடைய பூர்வீகம் அவருக்கு என்னன்னு தெரியாது, என்னுடைய பேர் என்னன்னு கூட அவருக்கு தெரியாது இதுவரையும். ஏன்னா அவருடைய பேரை நான் கேட்டேன், என்னுடைய பேர் அவர் கேட்கவே இல்லை. ஏன்னா நான் தான் அவரை சந்திக்க வந்திருக்கேன், அதனால் அவருடைய பேரை மட்டும் நான் கேட்டேன். இப்போ நம்ம சரியாக கூட்டோடு நெருங்கியாச்சு. நம்ம நேராக மேம்பாலம் வழியாக தான் போக போகிறோம். லெஃப்ட் சைடில் சர்வீஸ் ரோடு வழியாக போகிறோம் அப்படின்னா சிதம்பரம் நெய்வேலி விருதாச்சலம் போக வேண்டிய சாலை வருது. அந்த வழியாக நம்ம இப்போ போகல, நேராக நம்ம மேலே தான் போகிறோம். அதாவது கள்ளக்குறிச்சி போக வேண்டிய சாலையில் தான் நம்ம போகிறோம். இவருடைய வண்டி வந்து மகாபாரதி இன்ஜினியரிங் காலேஜுக்கு முன்னாடியே நிற்கிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். மகாபாரதி காலேஜுன்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்ன இடத்த வந்து இந்த மாதிரி மேம்பாலம்லாம் தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை வச்சு மகாபாரதி இன்ஜினியரிங் காலேஜாக இருக்குமோ அப்படின்ட்டு தான் இப்போ போயிட்டுருக்கோம்.
இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஓட்டுநர் நண்பர்கள் எல்லோருமே தன்னுடைய நண்பர்களுக்கு எல்லோருமே ஷேர் செய்யுங்க. ஒரு ஓட்டுநருடைய வழி இன்னொரு ஓட்டுநருக்கு தான் தெரியும். அதே போல் ஒரு ஓட்டுநருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவர் கையில் டயர் தூக்கிட்டு வரும்போது சில ஓட்டுநர்கள் அவரை நிறுத்தி, எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்ல, அவரை நிறுத்தி வரக்கூடிய பஞ்சர் கடை பக்கத்தில் ஏதாவது பஞ்சர் கடை இருந்ததுன்னா அங்கே இறக்கி விட்டுட்டு போங்க. அது எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, அது அவருக்கு ஒரு உதவி, பெரும் உதவியாக போகும். ஏன்னா ஒரு வெயிட்டை தூக்கிட்டு ரொம்ப தூரம் நடக்கணுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ நான் போகக்கூடிய சாலையில் அவர் நடந்து வந்திருக்காரு. ரொம்ப தூரமாக பக்கமாக வரும்போது தான் ஒரு நண்பர் வந்து டூ வீலரில் அவருக்கு லிஃப்ட் கொடுத்ததாக சொல்லி சொன்னார். அந்த காணொலியிலேயே நீங்கள் சரியாக கவனிச்சிருந்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறது தெரிஞ்சிருக்கும். ரொம்ப தூரமாக அவர் நடந்து வந்திருக்காரு. நம்ம இப்போ இன்னும் ஒரு 1.5-2 kilometers பக்கமாக தான் போயிட்டுருக்கோம். 3 kilometers கிட்டத்தட்ட 6-7 kilometers சொல்லியிருந்தேன். நான் இப்போது மகாபாரதி இன்ஜினியரிங் காலேஜ் பக்கமாக வந்துட்டேன். இவர் எவ்வளோ தூரம் நடந்து போயிருப்பார், இன்றைக்கி உண்டான அவருக்கு வேதனை எவ்வளோ இருந்திருக்கும், அதை குறைக்கக்கூடிய நிலைமையில் தான் கடவுள் என்னை அனுப்பிச்சிருக்காருன்னு நான் நினச்சிக்கிறேன். இதே போல் எல்லா நண்பர்களும் செய்யுங்க. மனிதாபிமானம் இன்றைக்கி நாட்டில் ரொம்பவே குறைஞ்சிட்ருக்கு. எல்லாருக்குமே இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் சொல்லலை, யாராவது ஏதாவது ரோடை கிராஸ் பண்ணி ஒரு முதியோர்களுக்கோ அந்த மாதிரி ரோடை கிராஸ் பண்ணி விடுறதோ, இல்லை அவங்களுடைய சுமையை கொஞ்சம் குறைக்கிற மாதிரியோ, அவங்க எங்கேயாவது மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா, அவங்க ஏதோ வெயிட் வச்சுருந்தாங்க அப்படின்னா, அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லலாம் பார்த்திங்கன்னா அப்படின்னா சப்வேலையும் மேலே ஏறி இறங்குறதுல தான் இருக்கும். வெயிட்டை தூக்க முடியாமலாம் தூக்கிட்டு வருவாங்க. இன்றைக்கி உள்ள இளைஞர்கள்ல எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன செயலெல்லாம் செய்யுங்க. இப்போ நம்ம வந்தாச்சு, நம்ம அந்த டைவர்ஷன் போயிட்டு தான் திரும்பி வரணும். அவர் வந்து இந்த இடத்துல வண்டி நிற்கிதுன்னு சொன்னார். நம்ம அந்த டைவர்ஷன் வழியாக தான் போயிட்டு வரணும். நம்ம இந்த பக்கம் நிறுத்த முடியாது, ஏன்னா நான் திரும்பி அந்த வழியாக தான் நான் போய் ஆகணும். பாருங்கள், வண்டி அந்த சைடில் நிற்கிது. நம்ம இப்போது ரைட்டில் போகணும். டைவர்ஷன் ஸ்டாப் லைனில் ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு தான் திரும்புகிறேன். இது விளம்பரத்துக்காக அல்ல, அப்படி நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் விளம்பரம் எடுக்கக்கூடிய ஆள் தான். வண்டி பாருங்கள், லெஃப்ட் சைடில் நிறுத்தியிருக்காரு. இட்டிகாஸ் வண்டி நிற்கிது பாருங்கள். ஜாக்கி ஏத்துல ஜாக்கி வேங்க, நான் கழுத்துறேன். இன்னும் கொஞ்சம் இறக்கிக்கல விடுங்க. மலுங்குதா ஜாக்கி? ஏறல ஏறல ஜாக்கி ஏறல. இங்கே ஜாக்கியும் ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் ஜாக்கிக்காக மற்ற வண்டியை நிறுத்தி கேட்க வேண்டிய சூழ்நிலை. நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 30 வண்டி பக்கமாக நிறுத்தணும், யாரும் நிறுத்தலை. இந்த 2 நண்பர்கள் தான் அவங்களுடைய வண்டியை நிறுத்தி எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அவங்க வண்டியை காட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. உங்கள் பேர் கோகுலா? உங்கள் பேர்
மணிகண்டன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த டயர் இந்த வண்டிக்கு வந்து டயர் ரெண்டுமே பஸ்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா. அங்கேருந்து வந்தோம், அவருடைய ஜாக்கி வந்து வேலை செய்யலை. கிட்டத்தட்ட இங்கே மகாபாரதி காலேஜ் பக்கத்தில் நிற்கிறோம், ஒரு 30 வண்டி பக்கமாக நாங்கள் நிறுத்தி பார்த்துட்டோம், யாருமே நிறுத்தி ஹெல்ப் பண்ணலை. ஒரு ஜாக்கி வந்து ஏறலைன்றதுனால ஒரு ஜாக்கி கேட்டோம், யாருமே ஹெல்ப் பண்ணலை. இந்த ரெண்டு நண்பர்களும் தான் எங்களுக்கு இப்போ உதவி செஞ்சாங்க. இவங்களுக்கு வந்து அவர் சார்பாகவும் நம்ம டிரைவருடைய சங்கத்தில் சார்பாகவும் இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம். இதுதான் மனிதாபிமானன்றது. இது அவரும் நன்றி சொல்லியாகணும், நம்ம டிரைவர் சங்கத்தில் இருக்கிற எல்லாருமே இவங்களுக்கு நன்றி சொல்லியாகணும். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க. அவங்க ஜாக்கி கொடுத்த அப்புறம் ஸ்டெப்னியை மாட்டினதுக்கு பின்னாடி ஜாக்கி இறக்கிட்டு இருக்காரு. இந்த இரண்டு நண்பர்கள் இல்லைன்னா இன்னும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ நேரம் நிற்போன்னு எங்களுக்கு தெரியல. கடவுளுக்கு நன்றி, அந்த இரண்டு நண்பர்களுக்கும் நன்றி. ஃபைனலாக இவருடைய வண்டி வந்து ரெடி ஆகிடுச்சு, வண்டி காட்டில். அந்த ரெண்டு நண்பர்களும் வந்து இந்த சமயத்தில் அவங்களும் நமக்கு வந்து உதவி செஞ்சாங்க. இந்த காரியத்துக்கு உண்டான மெசேஜ் யார் யார் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் தோழர்கள்லாம் இங்கேருந்து கலந்துருக்க முடியும். அவருடைய பேர் சொல்லுங்கள். அவங்களுக்கு அவங்களுடைய மெசேஜ் சொன்னார் இல்லையா, அவருடைய பேர் நாராயணன். நாராயணன் சொல்லிட்டு ஒரு நண்பர் தான் இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் வந்து குரூப்பில் மெசேஜ் பண்ணவங்க தான் எனக்கு என்னுடைய நண்பர் வெங்கடேஷன் சொல்லிட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ண அடுத்த நிமிஷமே நாங்கள் வெளியே வந்தோம். இவருடைய லேண்ட்மார்க் சரியாக தெரியல. ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ணிவிட்டு இவரை ரீச் பண்ணிட்டோம். ஃபைனலாக இவருடைய வண்டி டயரும் மாற்றிடுச்சு, ரெண்டு டயரும் பஸ்ட் ஆகிடுச்சு. ஏதோ கடவுளுடைய புண்ணியத்தால் இன்றைக்கி இவருக்கு நேரம் நல்லா இருக்குது. நண்பர்களுடைய உதவினால் அந்த ரெண்டு நண்பர்களுக்கும் சேர்த்து நன்றி. ஸ்டெப்னி கொடுத்து சரி ஜாக்கி கொடுத்து உதவிய ரெண்டு நண்பர்களும் ரொம்ப நன்றி. அவங்க இன்னும் கிளம்பல, இங்கே தான் இருக்காங்க. ஒரு செகண்ட் நான் அப்படி காட்டிட்டு வந்துடுறேனே. அந்த வண்டி அங்கே நிற்கிது, வண்டி காட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்க. அந்த ரெண்டு நண்பர்களுக்கும் உதவிய அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இதே போல் உங்களுக்கும் வழியில் யாராவது நிறுத்தினாங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அது அது அவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும், உங்களுக்கு கடவுள் வந்து கண்டிப்பாக ஆசீர்வாதம் கொடுப்பாரு. யாராக வேணால் அதுக்கு உதவின்றது கேட்டு செய்கிறதோட தானாக நின்போம், ரொம்ப வந்து உதவி செய்கிறத நல்லது. செய்வோம், தொடர்ந்து செய்வோம். நான் உங்கள் ஜேகே. தோழர் இல்லைனா எனக்கு இன்னும் வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காது. அவர் முகத்தை நானும் பார்த்ததில்ல, ஏன் முகத்தை அவரும் பார்த்ததில்ல. இது மாதிரி கொடுத்த வாய்ப்பில் எதனா வண்டி நின்றுச்சுன்னா என்னான்னு கேளுங்க. அட்லீஸ்ட் இன்னும் கேட்கலாம் செய்யும். நாங்கள் ரெண்டு பேருமே நிறுத்தினோம், ஜாக்கி மேலே ஏறலை அப்படின்னதோ ரெண்டு மூணு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வண்டி 30 வண்டி பக்கமாக நிறுத்திட்டோம், நிற்கலை யாருமே. அந்த ரெண்டு நண்பர்கள் நின்னாங்க, என்னன்னு கேட்டாங்க. நிறுத்தி ஒரு சில பேர் வந்து வண்டி நிறுத்தி ஜாக்கி இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க. நிறுத்தாமல் போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு உதவி செஞ்சது, இவருக்கும் உதவி. நானும் எனக்கு ஒரு அது இடத்துல ரொம்ப மிக்க நன்றி. இல்லை எனக்கு நன்றி இல்லை, இவருக்கு வரலன்னா நான் இன்னும் பண்ணியிருக்க முடியாது. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, கடவுளுடைய செயலால் தான் இதுவும் நடக்குது. கடவுளுக்கு நன்றி. மறுபடியும் சந்திப்போம் அடுத்த கனவில். நான் உங்களுக்கு நன்றி. ஃபைனலாக அவருடைய வண்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. அவருடைய முகத்தில் ஒரு அழகான ஒரு புன்னகையை பார்த்தேன். இன்றைய நாள் உதவி செஞ்ச அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, கடவுளுக்கு நன்றி. மனிதாபிமானம் என்றைக்கும் நிலைக்கும். மீண்டும் அடுத்த கணக்கில் சந்திப்போம். நன்றி.